இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக இப்போ வந்து ஒரு சலூன் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அது எங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா லோக்கல்ல தாங்க இருக்கு. அதாவது என் வீட்டுல இருந்து ரொம்ப கிட்டதா இருந்துச்சு, அதாவது ராயப்பேட்ல இருந்துச்சு. சரி இவ்வளவு கிட்ட இருக்கு, நம்ம போயிட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் கடைக்கு. ஏன்ப்பா சலூனுக்கு போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களாம் கேட்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். என்னன்னா வந்து இந்த ஃபயர் கட்டிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது அதுக்கப்புறம் அமைக்கி இப்பெல்லாம் எடுப்பாங்க. நீ அவர் பண்ணுறப்ப நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. இது ஃபாரினில் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணி ஏதாவது நம்மளால் அழகாக முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அந்த சலூனுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய பேசுவோம். சூப்பர் சூப்பர். இது வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவன் வந்தாலும் வெட்டலாம் கடைப்பில் தானே? ஓகே, அந்த ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. என்னோட ஃபேஸை பார்க்க முடியலனா அந்த இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்சு என்ன வருமோ அதை அந்த வீடியோவில் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, பீஸ் வைப்போமா. கட்டதோரம் கட்டதோரம் அழைச்சிட்டு போய் வருது. இப்போ வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி வருது கடைசியில் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. ஏன்னா நான் வெட்டி முடிச்சதுக்கு நான் பார்க்க முடியும். ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஆ ஓகே, இப்போ ரெண்டு ஆக்சன் பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணால் சூட் ஆகாது ப்ரோ. ஸோ வந்து இருக்கிற மாதிரியே அப்படியே ஈவனாக பண்ணலாம் ப்ரோ. பண்ணிவிட்டு இப்போ க்ரோத் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த ஃபயர் பண்ணோம்னா முடி என்ன ஆகுனா ஸ்டிப் ஆகிட்டு இல்லை ரஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி நிற்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக நிற்க வைக்கணும். கொஞ்சம் க்ரோத்தாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ நார்மலாக எப்படி எடுத்துக்கோன்னா இந்த இடத்துல இது எடுக்கும், கழிச்சு விட்ட மாதிரியா இந்த இடத்துல கூட எடுத்துக்கோங்க. சும்மா இப்போ தூக்கி விட்றேன், தூக்கி விட்டு காது மேலே மட்டும் முடியை போட்டு விட்றேன். அது வேணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு தாட்டு. ஓகேவா, எனக்கு இவ்வளோ இருந்த தாட்டு. ஓகேவா, இந்த ஷோ கத்தின்னு பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த ஹேர்ஸ்டைல் வந்து நினச்சி தான் நான் விட்டுட்டு இருக்கேன். உன்னால நீங்கள் இதோட பெட்டராக தான் பண்ண முடியும்னா பண்ணுங்க. இல்லை இதே நல்லா இருக்குன்னா இதே பண்ணலாம். மாஸ்டரில் கிளம்ஸியாக தானே. நசீர் பெட்ரா. பயப்படாதீங்க, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தானே பண்ண போகிறோம். ஃபயர் கட்டலாம், நல்லா இருந்துச்சா தொடர்ந்து பண்ணுவோம். நானே அந்த இதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு 75% விஜய் ரெடி, இன்னும் 25% தான். நெருப்பு போட்டானே அதுதான் விஜய் தான். ஓகே, அது பண்ணா உங்களோட முடி வந்து உங்ககிட்ட இருக்காது. அப்படியா, இந்த ஆர்கிட்டே பண்ணி முடிச்சலாம். அது என்ன ப்ரோ? அது அதாவது க்ரோத் அதிகமா இருக்குல ப்ரோ. ஆமா, ரொம்ப கர்லியா. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு பண்றது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. சோ டென்சிட்டி கம்மி பண்றதுக்காக அந்த ஃபயர் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கு டென்சிட்டி. ஆமா, அதனால வந்து நம்ம எண்ட்ல இப்போ டென்சிட்டியா இருக்கிற மாதிரி நம்ம இந்த. ஆமா, அதாவது மண்டை நிறைய தெரிஞ்சிச்சுனா இந்த மாதிரி பண்ணா மண்டை தெரியாது கரெக்ட்டா? ஆமா. ஓகே, நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காட்டலாம் தான் நான் வந்தது. ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் அது அவ்வளோ நல்லா தான் இருக்குது. இந்த மழை காலத்துக்கு லைட்டாக ஹீட்டில் வெட்டுறது நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா ப்ரோ? இது நிறைய விஜய் மட்டும் தெரியலையே, நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்குள்ளே. இப்போ நீங்கள் எக்ஸாக்டு இங்கே என்ன ப்ரோ ரிசல்ட்? மாஸ்டர் மாதிரி இருப்பேன், எது வேணாலும் இருப்பேன் ப்ரோ. நீங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் கட் ட்ரை பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இப்ப நான் யார் மாதிரி தான் இருக்கேன் பணம் அதை சொல்லுங்க எனக்கு. ப்ரோ நீங்க மத்தவங்க மாதிரி தான் இருக்காதீங்க ப்ரோ, நீங்க நீங்களா இருங்க ப்ரோ. நூத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் நானா இருந்து யாரும் பார்க்க மாட்டாங்களே.
நான் ஒரு பிராண்டு. தாடி முளைச்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இதுக்கு டெக்னிக்கலான பேர் என்னன்னா பியர்டு ஹைலைட் தானே ப்ரோ. பியர்டு ஹைலைட் அப்படிங்கிறது என்னன்னா பேச்சி பியர்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ஷேப்லாம் வரும் ஆனால் அந்தளவுக்கு திக்னஸ் கருப்பாக பியர்டு இல்லாதவங்களுக்கு நேச்சுரலாக அது வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ இது எப்படி சொல்கிறது, இப்போ மாடல்ஸ்லாம் வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, பேச்சி பியர்டு இருந்தால் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கல்யாணம் நாளைக்குன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடியே பியர்டு பேட்ச் பண்ணிடுவாங்க. இது வந்து என்ன ப்ரோ அது நீங்கள் சொல்லுங்கள். மருதாணி இயற்கையில் வர்ற மருதாணியில் கருப்பு கலரில் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு காய வச்சா பியர்டு பேட்ச் தெரியாது அவ்வளோ. ஓகே, நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணல அண்ட் இதில் அமோனியாலாம் இல்லை அப்படின்னாரு, அது நல்ல விஷயம். இந்த லைன் கிளியராக தெரியல, முன்னாடி எடுத்த வீடியோவில் இதுக்கப்புறமா லைன் நல்லா கிளியராக தெரியும் அப்படிங்கிறது எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கோ இதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் நம்ம கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, மக்களே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு. நான் கூட சரி எப்படியோ கடைசியில் விஜய் மாதிரி எப்படியோ காட்டோம்னு நினச்சா நான் இப்படி காட்டும்னு நான் சத்தியமாக நினைக்கல, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. காமெடிக்கு விட்டுருங்க, ஃபேஸை விட்டுருங்க, ஹேர் வந்து அந்த மாஸ்டர் விஜயில் எப்படி இருக்காரோ அப்படியே அச்சுவசல் அதே மாதிரி இருந்துச்சு. என்னை விட இன்னும் லைட்டாக விஜய் லுக்கில் இருப்பீங்களே, நீங்களாம் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வெட்டினா இன்னும் பக்காவாக செட் ஆகும். எனக்கே செட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் படிட்டிக்கிறீங்களாம் பார்த்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அண்டு இந்த கடை கண்டிப்பாக இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு ஆர்வம் தூண்டி இருக்கும், நானும் போய் வெட்டணும் அப்படிங்கிறது. கொஞ்சம் இந்த கடை பிஸியாக தான் இருக்கும், கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துருங்க, ராயப்பேட்டில் இருக்குது. ஓகேவா, கரெக்டான அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்றேன் ப்ரோ. அப்புறம் எப்போ ப்ரோ அடுத்த மாதம் நான் சந்திக்கணுமா ப்ரோ, முடி வந்துச்சுன்னா? சரி ஓகே, எனக்கு வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடு இங்கே வெட்டினது. அண்டு மக்கள் நீங்களும் வந்து பார்த்துட்டு என்ன ஸ்டைல் வேணுமோ சூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டைல் போட்டிருக்கீங்களா? நிறைய ஸ்டைல் போட்டுருங்க. இதெல்லாம் பழைய ஸ்டைலில் சொல்ல போனால் அந்த முடியில் கிராஸாக விடுறது, புல்லிங்கோ ஸ்டைலு அதெல்லாம் நிறையா இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வெட்டிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூட்டபுளாக பண்ணிக்கலாம். ஆமாம், ப்ரைஸும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நீங்கள் நேச்சுரல்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறதை விட இங்கே கம்மி தான். இங்கே வந்து ஹை லெவலில் வெட்டுறது நேச்சுரலில் பேசிக்காக வெட்டுற காசு வரும்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ப்ரைஸ் தான் வரும். இந்த ஷாப் ராயப்பேட்டில் இருக்குது, மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். நசீர்